வணக்கம் இப்போ வந்து எமிஸ் அதாவது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னுன்ற இந்த வெப்சைட்டில் நம்ம மாணவர்களோட விவகத்தை எல்லாம் இதில் வந்து பதிவு பண்ணி வைக்கிறோம் இந்த மாணவர்களுடைய விவகத்தை பதிவு பண்ணும்போது மற்ற பள்ளியில் வந்து டிரான்ஸ்ஃபெக்ட் பண்ணி வந்த நம் பல் பசங்கள் பிள்ளைகள் ஒரு சிலர் வந்து அந்த பள்ளியில் டிரான்ஸ்ஃபெக்ட் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ வந்து கெடுபிடிகளால் இப்போ அந்த பள்ளியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இன்னைக்கு சூழ்நிலையில் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த பசங்களுடைய இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான்கு பக்க படிவம் நமக்கு கொடுத்தாங்க அதில் ஃபார்ம் ஒன் என்ன இருக்குனாக்கா இமேஸ் கன்சல்டேஷனுக்கு போட்டு இந்த ஃபார்ம் எயிட் ஒன்னில் முதல்ல யுடிஎஸ் நம்பக எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பள்ளியோட நேம் இதில் அழகாக எழுதிடுங்க அதுக்கு கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய பசங்க எத்தனை பேர் பாய்ஸு கேர்ள்ஸு இப்போ எம்இஸில் பதிவு பண்ண இல்லையா எம்இஸில் பதிவு பண்ண பசங்களோடைய டீடைல் பாய்ஸு கேர்ள்ஸு ஸ்டாண்டர்ட் வயசில் வரும் அதுக்கப்புறம் எம்இஸில் இன்னும் பதிவு இல்லாத அதாவது வந்து நம்ம பள்ளிக்கு இன்னும் கொண்டு வரப்படாத அப்படின்னுன்றது அர்த்தம் இதில் மூணாவது காலமில் போட்டுக்கோங்க இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் கிளாஸில் ஒரு பையன் எம்எஸ்ல இல்லை அது போல் ஒரு பொண்ணும் பேர் இல்லை மொத்தம் ரெண்டு பேர் அதுபோல் ஒவ்வொரு க்ளாஸ்க்கும் இந்த மூணாவது காலம்ல என்ன பண்ணுவீங்க போட்டிங்க இப்போ நாலாவது காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் நாட் என்டரிங் இன் எம்எஸ் வெப்சைட் அப்படின்னு இருக்குது இதில் என்ன பண்ணணும்னா முதல் காலம் அதாவது பதினொன்னா பதினொன்று நம்ப போட்டுருக்கும் அதுக்கு நேராக எந்த நேம் போடணும்னா எமிஸ் நம்பர் வாங்கிட்டு வந்து வந்துட்டு இருப்பாங்க பசங்க ஆனால் வந்து காமன் பூ அவனுடைய பேர் வந்து இல்லாமல் இருந்திருக்கும் நம்ம பார்க்கும்போது இப்போ இருக்கலாம் அந்த அந்தமாரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட நம்பர்ஸை இதில் போடணும் இந்த பன்னெண்டாவது காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பகம் எடுத்துகிட்டு வரல அவன் வந்து காமன் போலையும் இல்லை எனக்கு அவனை பற்றி தெரியாது அப்படின்ற விஷயத்த இதில் போடணும் ஆனால் எந்த ஸ்கூல் படிச்சிருக்கான்னு தெரியும் அப்படின்ற விஷயத்த இதில் போடணும் இந்த பதிமூணாவது காலம் என்ன பண்ணுனேன் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்லேருந்து வந்துருப்பாங்க இல்லை அவனை பற்றி டீட்டெயிலே தெரில அவன் எந்த ஸ்கூல் படித்தானே தெரில அவன் வந்து ஆர்டி ஆக்ட் படி வந்தான் அவன் வந்து யாருன்னே தெரில அப்படின்னாக்கா இந்த காலத்தில் பதிமூணாவது காலத்தில் போடணும் போட்டுட்டு அந்த நம்பர்ஸ் போட்டீங்க இப்போ பாருங்க இந்த பன்னெண்டாவது காலத்தில் நான் ரெண்டு நம்பர் போட்டுருக்கேன் இது எந்த ஸ்கூல்னாக்கா இந்த யூடிஎஸ் ஸ்கோடு இருக்கு பாருங்க இது ஃபார்மேட் த்ரீயில் வரணும் ஏன்னா இந்த பதினொன்றாவது காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு ஃபார்மேட் த்ரீயில் டூவில் வந்து நம்ம என்டர் பண்ணணும் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் நேமு அதாவது நம்ம ஸ்கூலோட பிளாக் நேமு ஸ்கூல் நேம் நம்ம ஸ்கூல் நேமு பிளேஸு மேனேஜ்மெண்ட்டு கேட்டகரி யுடைஸ் நம்பர் ஸ்கூலு நம்ம ஸ்கூலோட யுடைஸ் கோடு அப்புறமேட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் இப்போ அந்த பையனோட இந்த ரெண்டு இந்த இடத்துல காட்டுறோம் இல்லைங்களா நம்பர்ஸ் இப்போ மூணாவதுல எத்தின் பேகை காட்டுறோமோ அந்த நம்பர்ஸை அந்த பையனோட பேகோ அந்த பொண்ணோட பேகோ இங்கே வந்துடணும் மேலா ஃபீமேலாக அப்படின்னு தான் இங்கே நோட் பண்ணிடணும் இங்கே எமிஸ் நம்பரை நோட் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் நோட் பண்ணும் அதுக்கப்புறம் அவன் எந்த ஸ்கூல்லேருந்து ப வந்தான் அப்படின்றத நோட் பண்ணணும் எமிஸ் நம்பர் இருக்கக்கூடியது தான் ஃபார்ம் ஏ டூவில் இருக்கணும் அவனுடைய எமிஸ் நம்பர் அது போல் இருக்கக்கூடியதை நம்ம இதில் போட்டு வரணும் ஃபார்ம் ஏ த்ரீல என்ன பண்ணணுனாக்கா இந்த பன்னெண்டாம் நம்பர் காலில் போ காலத்தில் போட்டோம் இல்லைங்களா அதை இதில் போடணும் என்னென்ன டீட்டெயில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன வந்து அந்த ஏ டீடைல் தான் ஆனால் இதில் வந்து எமிஸ் நம்பர் இருக்காது அந்த பையனோட எமிஸ் நம்பர் மட்டும் இருக்காது பிளாக் ஸ்டூ ஸ்கூல் நேமு ப்ளேஸு மேனேஜ்மெண்ட்டு கேட்டகரி யூடேஷ் நம்பர் நம்ம ஸ்கூலோடது நேமு ஜெண்டர் க்ளாஸ் லாஸ்ட் ஸ்டடி ஸ்கூல் நேம் அவ்வளோதான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பதிமூணாவது காலத்தில் நம்பர்ஸ் போட்டுருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்மேட் ஃபோரில் ஃபில் பண்ணும் இதில் என்ன இருக்குனாக்கா அந்த பையனோட பேர் ஜென்டர் எமிஸ் நம்ம எங்குந்தால் போட்டுனா க்ளாஸு என்ன ரீசன் ஏன்னா அவன் வந்து எந்த ஸ்கூல்லேருந்து வந்தானே தெரியாது அப்படின்னும் போது எந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு போடணும் ஒருவேளை அந்த ஆந்திரா கா இது பாருங்க நியூ அப்போ அட்மி ஆர்டிஇ ஆக்ட் படி டைரக்ட் அட்மிஷனு பெங்களூர் ஹாஸ்டல்லேருந்து வந்தான் இது போல் வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்மேட் டூவில் ஃபார்ம் ஃபார்மேட் த்ரீல இருக்கிறதும் நம்மளால் இப்போது எம்எஸ் வெப்சைட்டில் இருந்து கொண்டு வர முடியும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்கூல் யூடிஎஸ் நம்பர் இருக்குது ஃபார்மேட் டூ எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து இந்த இந்த பொண்ணோட ஸ்ரீவித்யா அப்படின்ற பொண்ணு இப்போது பியூஎம்எஸ் முக்குகும்பையில் படிக்குது ஆனால் இது வந்து பி பி பிவிஎஸ் ஏகை வந்திருக்கு சேட்பட்லேருந்து சேட்பட் யூனியன்லேருந்து அப்படின்னு போது நான் என்ன பண்ணுறேன் இந்த முக்குரும்பியோட யூசர் நேமை எமிஸ் வெப்சைட்டில் போடுறேன் போட்டுட்டு எனக்கு பாஸ்வேர்டு தெரில அப்படின்னு நான் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பாஸ்வேர்டுக்கு எக்ஸல் ஷீட்டு கொடுத்துருக்கேன் பாஸ்வேர்டுக்கு எக்ஸல் ஷீட்டில் முக்குரும்பும் போடலாம் இல்லை இப்போது நீங்கள் போட்டிங்க இல்லைங்களா அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் காப்பி பண்ணிங்க இல்லையா அந்த ஸ்கூலோட பந்துச்சுப்பாங்க முக்குரும்பை அதை வந்து காப்பி பண்ணியும் இந்த இடத்துல இருந்து வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டுக்கலாம் போட்டுட்டு லாகின் கொடுங்க கொடுத்துருந்தோம் அந்த ஸ்கூல் டீட்டெயில் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு போங்க போயிட்டு காமன் ஸ்டூடெண்ட் பூலுக்கு போங்க ஸ்டூடெண்ட் பூலில் இந்த இடத்துல இப்போது எக்ஸெல் ஓப்பன் பண்ணிக்கோங்க எந்த இடம் இந்த பைய பொண்ணோட யுடைஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து காப்பி பண்ணிக்கணும் அப்படியே அந்த செல்ல வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூனிக் ந ஐடியா இருக்கு இல்லையா அதில் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க வேலிட் கோடுன்னு கேட்குது அப்போ என்ன பண்ணலாம் ஸ்கூல் நேமை டைப் பண்ணலாம் டேட் ஆஃப் பர்த்தும் நேமும் டைப் பண்ணலாம் ஸ்கூல் டைஸ் கோடு எனக்கு தெரியல இந்த பொண்ணோட டீட்டெயிலில் எனக்கு தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்போது அடுத்தது பார்க்கலாம் அடுத்த பொண்ணு அது இருக்கு அந்த யூனிக் ஐடியா அதுவும் தப்புன்னு தான் காட்டுது அப்போது அவங்க டீட்டெயில் எல்லாமே தப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க இல்லை அடிக்கும்போது தப்பாக இருந்திருக்கும் இல்லை இதில் வந்து வேல்யூ பாருங்க அதில் இருக்க ஃபுல் வேல்யூவும் காப்பி பண்ணும்போது தப்பாகுது அப்போது மேலே இந்த இடத்துல இருக்கலைங்களா இதில் காப்பி பண்ணிக்கங்க இப்போ இந்த பொண்ணு வந்து முக்குரும்பையில் படிக்கலை அப்போது முக்குரும்பையில் படிக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு பார்த்தோம்னா முக்குரும்பை இது ஓகே இந்த டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கலைங்களா இந்த வேல்யூவை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க கொடுத்துருதும் இதில் என்ன காட்டுது பிரவீன் குமாரிஸ் ஆல்ரெடி கிளாஸ் முக்குகும்பையில் இருக்கான்னு காட்டுது ஏன்னா ஏற்கனவே ஏற்கனவே இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு காட்டுது அப்போ அந்த டீட்டெயிலை நீங்கள் என்ன பண்ணலாம் ஏற்கனவே முக்கு கும்பியில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம் அடுத்தது யாருன்னு பார்க்கலாம் முக்கு இன்னொரு பொண்ணு இந்த பொண்ணுக்கு காப்பி பண்ணிக்கோங்க இந்த வேல்யூவை காப்பி பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து அதே யூனிக் ஐடி நம்பரில் பேஸ்ட் பண்ணுங்கள் சப்மிட் கொடுங்க ஆல்ரெடி இன் கிளாஸ் ஃபோர் ஷீ வியாக வந்து அங்கேயே தான் இருக்காங்கன்னு வருது பாருங்கள் இப்போது இதில் என்ன கொடுத்துக்கோங்க வியாகவேந்தக்காலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இதில் ஸ்கூல்லேருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண காணும் இப்போ அந்த ஸ்கூலுக்கு நாம் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சாக்கா காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து காமன் புழுக்கு தள்ள சொல்லலாம் இந்த மாதிரி டீட்டெயிலு நம்ம செக் பண்ணதை இந்த இடத்துல வந்து நாட் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு போட்டு விடுங்க நாட் ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு போட்டு விடுங்க அப்போ வந்து அந்த ஸ்கூலுக்கு காண்டாக்ட் பண்ணி அப்போ கேட்டுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடுத்தது பொண்ணு அதுவும் முக்குகும்பை தான் படிக்கணும் இப்போ பாலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் அதை வந்து எடுத்துட்டாங்களான்னு பார்க்கலாம் நம்பர் போட்டுட்டேன் சப்மிட் கொடுத்துட்டேன் என்ன என்னது பாலம்பாக்கத்துலேருந்து இன்னும் எடுக்கணும் கம்மியாக ஏற்கனவே அங்கே தான் படிக்குதுன்னு காட்டுது அப்போ பாலம்பாக்கம் ஸ்கூலுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லி அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம கிட்டே என்ன என்னக்கே அந்த பாலம்பாக்கத்தோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா எடுக்கலாம் இல்லைனாக்கா அவங்க ஹெச்எம் கிட்ட சொல்லி எடுக்க வைக்கலாம் சரி அடுத்தது ஃபார்மேட் த்ரீ ஃபார்மேட் த்ரீயில் வந்து யுடிஎஸ் நம்பர் இருக்காது அந்த மாணவர்களோட டீட்டெயில் இருக்கும் அவங்க எங்கே படித்தாங்க அப்படின்னு மட்டும் இருக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்டில் படிச்சிருந்தா நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயே ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அந்த ஸ்கூல் நேம் போட்டோம்னாக்கா அந்த ஸ்கூல் டீட்டெயில் மொத்தம் வந்துடும் இப்போ பாருங்க இந்த இப்போ முக்குரிமை தானே எடுத்தோம் முதல்ல அதே எடுத்துக்கலாம் முக்குகும்பை இதில் கும்பை பற்றி டீட்டெயில் இல்லை இப்போ எனக்கு முக்குரும்பை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் பாருங்கள் ஃபார்மேட் ஒன்றில் முக்குரும்பை அப்படின்ற ஸ்கூலுக்கு இங்கே பாருங்க யோக என்ன கொடுத்திருக்காங்க மூணு பச எல்லா பசங்களுமே வந்து எம்ஸ் நம்பருக்கு ஆனால் வந்து காமன் பொருள் இல்லை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போது வந்து இந்த ஃபார்மேட்டில் மூணாவது ஃபார்மேட்டில் இல்லை இவங்களோட டீட்டெயில் சரி அடுத்தது ஸ்கூல் எடுத்துக்கலாம் என்ன ஸ்கூல் இங்கே பாருங்கள் காங்கே நோக் அப்படின்ற ஸ்கூலு இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து ஸ்கூல் நேம் மட்டும்தான் தான் தெரியும் ஆனால் வந்து அந்த பையனோட இமேஜ் நம்பத்துக்காதுன்னு கொடுத்துருங்க அப்போ அந்த ஸ்கூலை இங்கே ஃபெயில் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவங்க டீட்டெயில் இல்லை டைப் பண்ணாமல் விட்டுருக்கலாம் இதில் இருக்குமாங்க இது முனிவன் தாங்கல் அப்படின்ற ஸ்கூலு இப்போ அதை காப்பி பண்ணிட்டேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபார்ம் த்ரீக்கு போகிறேன் ஃபைன் பண்ணுறேன் இல்லைன்னு தான் காட்டுது கல்பட்டு அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் இல்லைன்னா பாகவதி அகரம்ன்ற ஸ்கூல்ல எடுத்து பார்க்கலாம் பாகவதி அகரம் டீடெயில் கெச்சு சி இதில் லாக் அவுட் பண்ணிடலாம் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு போனோம் இல்லையா அதனால் லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸ்கூலோட எமீஸ் நம்பக ஃபியூடேஸ் நம்ப எமிஸ் நம்பர் இதில் போடணும் பாஸ்வேர்டை போட்டுக்கணும் போட்டுட்டு லாகின் கொடுங்க இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு போங்க ஸ்டூடெண்ட் பூல் போங்க அந்த ஃபார்மேட் டூவில் எடுங்க ஃபார்மேட் த்ரீயில் எந்த ஸ்கூலில் எம்எம்எஸு ச சஜையுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் படிச்சுருக்கேன் அந்த போகணும் அந்த ஸ்டூடெண்ட்டு எம்எம்எஸ்ஸு சஹேஜுல்லா இதோ சஃபுல்லா ஸ்ட்ரீட்டு ஆர்னி ஏதோ வந்து அந்த இடத்துல சரி எந்த அந்த ஸ்கூலில் என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இந்த ஸ்கூலில் ஸ்ட்ரீட் ஆனி அதில் மணிகண்டன் என்ற பேர் இருக்கான்னு பார்க்கணும் மணிகண்டன் என்ற பேர் இது இருக்குது இங்கே பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் மணிகண்டன் என்ற பேர் எம்மு நாலாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த ஸ்கூலுக்கு நான் வந்து அவனை அப்சர்வ் பண்ணிக்கலாம் நாலாவதுல இருக்கு அப்படின்னாக்கா இப்போ நாலாவது அப்படின்னு போட்டு அட்மிட் பண்ணிடலாம் மணிகண்டன நான் இப்போ பாகதீகம் ஸ்கூலில் அட்மிட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட் அட்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்னு ஸ்டாண்டர்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது போல் நம்ம ஸ்கூல் நேமை சர்ச் பண்ணியும் என்ன பண்ணலாம் அந்த நேம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேம் இருந்துச்சுனாக்கா அந்த கிளாஸில் நம்ம வந்து அந்த ஸ்கூலுக்கு அட்மிட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்கூலில் எத்தனி பசங்க காமன் பூல இருக்குது எத்தினி நம்ம அம்ச்சு இல்லைங்களா இல்லையா அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள் திருவண்ணாமலை போலு யூனியன் போல பிளாக் பிளக்கெலாம் இப்போ பார்வதி அகரம் இருக்குது டபுள் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நம்பக அப்போ ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் கீழே கீழகம் ஃபைவ் செவன் வந்துச்சு சிக்ஸு ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் பார்வதி பாக்வதியாக இருக்குது சப்மிட் கொடுத்தாங்க இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து டிரான்ஸ்ஃப்ட் பண்ணதில் ரெண்டு பசங்க இன்னும் எடுக்காமல் இருக்குது இந்த ரெண்டு பசங்க எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் நோட் பண்ணி அவங்க கிட்ட சொன்னோம்னாக்கா அவங்க எடுத்துப்பாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் இப்போது ரெண்டு விஷயந்தான் இதில் முதல்ல இந்த எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் ஃபார்மேட் டூவில் இந்த நம்பர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எம்இஸ் நம்பர் எவர்டைஸ் நம்பர் இருந்துச்சுனாக்கா அந்த பையனோடது அதை எடுத்து அதை எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்கூலுக்கு பர்டிகுலர் ஸ்கூலுக்கு நம்ம லாகின் பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் ஊரில் போயிட்டு இந்த இடத்துல அதாவது யூனிக் ஐடி நம்பர் இருக்குது இல்லைங்களா இதில் பேஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா அந்த பையனோட பேர் வந்துச்சுன்னா அதை அட்மிட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஃபார்மேட் த்ரீயில் இதில் நம்பர் இருக்காது அந்த பையனுக்கு எந்த ஸ்கூல்லேருந்து வந்தான்னு மட்டும் தெரியும் அப்படின்னாக்கா அந்த ஸ்கூலோட நேமை நோட் பண்ணணும் இதில் நாம் ஒரு டிஸ்ட்ரிக் குள்ளே இருக்க ஸ்கூல் நேமை மட்டும்தான் என்டர் பண்ணாக்க கிடைக்கும் போது அந்த ஸ்கூல் நேமை இதில் என்ட்ரி பண்ணும் ஷீ அப்படின்னு உடனே கீழே டவுனில் எல்லாமே வந்துடும் கொஞ்சம் அடித்தாவே போதும் அந்த ஸ்கூல் நேம் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா அந்த ஸ்கூலுக்கு எல்லா பசங்கள் டீட்டெயிலும் வரும் அதாவது வந்து அவங்க ஸ்டூடெண்ட் பொழுது தள்ளன டீட்டெயில் அதில் நம்ம பையன் பேகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பேகை வந்து அந்த ஸ்கூலுக்கு நம்ம டிரான்ஸ்பாக் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு விஷயம்தான் பண்ணணும் இன்னொன்று மூணாவது விஷயமா என்னன்னாக்கா நம்ம ஸ்கூல்ல இருந்து எத்தனை பேர் இன்னும் அப்சர்வ் பண்ணாமல் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு ஸ்டூடெண்ட் போல் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் பிளாக்கு ஸ்கூலில் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய காமன் போல் இருக்கக்கூடிய பசங்க டீட்டெயில் காட்டும் அவங்க ஸ்கூலுக்கு நாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி அவங்கள அப்சர்வ் பண்ணி வைக்கலாம் இந்த மூணு விஷயத்தையும் பண்ணோம்னாக்கா ஓரளவுக்கு இந்த ஸ்டூடெண்ட் புல்லோட இந்த பிரச்சனை தீரும் நம்ம பசங்களையும் நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வர முடியும் அவ்வளவுதான்